ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஜினிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வெந்துருச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மூணு பச்சமாக கொஞ்சம் தேங்காய் திருகி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்து தக்காளி நல்லா ஆறிடுச்சு, நைஸாக அரைச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துடலாம். சிவப்புள்ள சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கினதும் அரைச்ச தக்காளியை சேர்த்துடலாம். அரைச்ச தேங்காவை சேர்த்துடலாம். தேன் அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா கொதித்த பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.